வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதா பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். சிலைக்கு மாலை அணிவித்து ஓபிஎஸ் இபிஎஸ் மரியாதை. மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அமையும் என அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 70 பொருட்களுக்கு வரி விதிப்பை குறைக்க வலியுறுத்தப் போவதாக பேட்டி. திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்கள் கண்டுபிடிக்கப்படும் என ஸ்டாலின் உறுதி. குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் எனவும் பேச்சு. தமிழக முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமையும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டம். சிறு குறு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி அதிமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோர் 71 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் 500 பேருக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர்கள் வழங்கினர். அவைத்தலைவர் மதுசூதனனுக்கு அதிமுக சார்பில் இனோவா கார் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வனத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 71 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழகத்திற்கு ஜெயலலிதா ஆற்றிய பங்கு தலைமுறைகள் கடந்து நினைவு கூறப்படும் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திரமோடி டுவிட்டரில் வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார். அதில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களால் எண்ணற்ற ஏழைகள் பயனடைந்துள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஜெயலலிதா ஆற்றிய பங்கு தலைமுறைகள் கடந்து நினைவு கூறப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜெயலலிதா சிறந்த நிர்வாகி என்றும் கருணை உள்ளம் கொண்ட தலைவர் எனவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அமையும் என அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியளித்துள்ளார். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 70 பொருட்களுக்கு வரி விதிப்பை குறைக்கவும் வரி விலக்கு பெறவும் வலியுறுத்த உள்ளதாக குறிப்பிட்டார். 70 சரக்குகள், அதாவது கமாடிட்டிஸ் பொருட்கள் மீதான வந்து வரியை வந்து சில பொருட்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கணும், சில பொருட்களுக்கு வந்து வரி குறைப்பு செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் பொதுவாகவே வந்து வேலைவாய்ப்பு அதிகம் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் வந்து ஒரு அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை 12% இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கை. எனவே அந்த 12% வரி இருக்க வேண்டும் என்பதற்காக முழுமையானவருக்கு அழுத்தம் வந்து அதற்கு வந்து இந்த கூட்டத்திலே கொடுக்கப்படும். திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ரஜினி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த 20,000 மேற்பட்டோர் அந்த கட்சியிலிருந்து விலக்கி திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மற்ற கட்சி தொண்டர்கள் திமுகவில் இணைந்தனர். பின்னர் அவர்களிடையே உரையாற்றிய ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் இதை விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையம் வெறும் கண் துடைப்பிற்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். திமுக அதிமுக இடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்றும் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார்.
ஜெயலலிதாவுடைய மரணத்திலேயே மர்மம் இருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேலை எழுதி வச்சுக்கோங்க, திட்டங்களை செய்யறோம், சாதனைகளை படைக்க போறோம், மக்கள் பிரச்சனை கவனிக்க போறோம், அது ஒரு பக்கம். ஆனா முதல் வேலையாக என்னதான் ஜெயலலிதாவுக்கு நமக்கும் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை ரீதியில் இருக்கலாம், கட்சி அடிப்படையில் இருக்கலாம், கட்சி ரீதியாக இருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த அம்மையார் முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். அந்த உண்மை வெளியில் வரணும். அது வெளிவர வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேலையாக முறையான விசாரணை நடத்தப்பட்டு யாரு குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடிச்சு நாட்டுக்கு அடையாளம் காட்டுவது மட்டுமல்ல, முதல்ல அவங்களை பிடிச்சி சிறைகளை கொண்டு போய் அடைத்து வைப்பதுதான் முதல் வேலை. தமிழக முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்ட கட்சிகளுடன் தான் கூட்டணி அமையும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூறுவதற்கு இன்னும் கால அவகாசம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் முன்னேற்றத்தில் நிஜமாகவே நம்பிக்கை உள்ளவர்களும் மட்டுமே எங்களுக்கு எங்களுடன் கூட்டணி அமைக்க முடியும். அது ஒரு முதல் தகுதியாக நாங்கள் பார்ப்போம். அவங்க தொடர்பு கொண்டு பேசிய பிறகு எங்கள் உறவு வலுக்கும் என்றோ அல்லது நிச்சயிக்கப்படும் என்றோ தெரிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் போயிடாது. துரோகத்திற்கு தமிழக மக்கள் துணை போக மாட்டார்கள் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர், நோட்டாவிடம் போட்டி போடும் கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும் விமர்சனம் செய்தார். அம்மா யாருக்கு எதிராக 2014 பாராளுமன்ற தேர்தலிலே மோடியா இந்த லேடியா என்று கேட்டு உங்களை எல்லாம் அன்றைக்கு அம்மா அவர்களுக்கு அந்த லேடிக்கு தான் நீங்கள் 37 தொகுதிகளை வெற்றி கொடுத்தீர்கள். ஆனால் அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று நம்மை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு மோடியோடும் இங்கே அம்மாவிற்கு அம்மாவை பற்றி அவர் மறைவிற்கு பிறகு வன்மமாக குரோதமாக அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன கட்சியோடும் அவருக்கு சட்டமன்றத்திலே படம் திறக்கக்கூடாது என்று சொன்ன கட்சியோடும் கூட்டணி வைத்துக் கொண்டு இது மெகா கூட்டணி என்கிறார். சர்வாதிகார ஆட்சி நடத்தும் பாஜகவை விரட்டியடிக்க பொதுமக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் சர்வாதிகார பாஜக அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் கே. எஸ். அழகிரி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், ஊழல் சொல்லப்பட்டவராலும் சொன்னவரும் இணைந்த ஊழல் கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி என விமர்சனம் செய்தார். மேலும் சர்வாதிகார ஆட்சி நடத்தும் பாஜகவை விரட்டியடிக்க பொதுமக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இது ஊழல் கூட்டணி சொன்னா ஏன் கோபம் வருது? ஊழலை சொன்னவர்களும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவர்களும் கூட்டணி அமைத்தால் ஊழல் கூட்டணி தானே அது? சுருக்கமா சுருக்கெழுத்துல சொல்லணும்னா ஊழல் கூட்டணி. நமக்கு ஒரு சர்வாதிகாரி தேவையில்லை, நமக்கு ஒரு சனாதனவாதி தேவையில்லை. அரசியல் சாசனத்தை துச்சமாக நினைக்கப்பவர் தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சர்வாதிகாரி இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இன்னும் 60 நாட்களுக்கு இன்னி அளவு கூட குறையாமல் நீங்கள் காட்டி காங்கிரஸ் கட்சிக்கு நம்முடைய கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தமிழகத்திலே அமைந்திருக்க கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும். சிறு குறு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் முதற்கட்டமாக 2 கோடி விவசாயிகளுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 2019-2020 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். இத்திட்டத்தின்படி 2 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த உதவித்தொகை
மூன்று தவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும். 4 மாதங்கள் இடைவெளி விட்டு 3 தவணைகளாக விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கவும் திட்டமிடப்பட்டது. இதன்படி டிசம்பர் 1 தேதி முதல் வரும் மார்ச் 31 தேதி வரை கணக்கிட்டு முதல் தவணையாக 2000 ரூபாய் நிதியுதவியை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்த முடிவு செய்யப்பட்டது. இத்திட்டத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் 2 கோடி விவசாயிகள் பயனடைய உள்ளனர். அசாமில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 114 உயர்ந்துள்ளது. அசாம் மாநிலம் கோல்காட் மாவட்டத்தில் சல்மாரா என்ற தேயிலை தோட்டம் உள்ளது. இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் கடந்த வியாழக்கிழமை சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தனர். இதனையடுத்து அன்று இரவே அவர்களில் பலர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குறைந்த விலையில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தில் நச்சுத்தன்மை அதிகமாக இருந்ததால் ஊழியர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். தற்போது பலியானோரின் எண்ணிக்கை 114 உயர்ந்துள்ளது. மேலும் பலர் ஜோர்காட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த அசாம் அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தது தொடர்பாக இதுவரை 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு சமீபத்தில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியது. இதில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த 40 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க கோரி வினீத் தண்டா என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்த மனுவில் புல்வாமா தாக்குதல் தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் புலனாய்வு மற்றும் உள்ளூர் நிர்வாக அதிகாரிகள் அடங்கிய விசாரணை கமிஷன் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் யூரியில் நடந்த தாக்குதலையும் விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த தாக்குதலில் நிர்வாக கோளாறு ஏற்பட்டதா என்றும் தேச விரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் காஷ்மீர் பிரிவினைவாத அமைப்பான ஹுரியத் தலைவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய விமானத்தை பாகிஸ்தானுக்கு கடத்தப்போவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து விமான நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள ஏர் இந்தியா விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை பாகிஸ்தானுக்கு கடத்தப்போவதாக மிரட்டல் விடுத்தனர். இதனையடுத்து அதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் உடைமைகள் முழுமையாக பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்க வேண்டும் என விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு அறிவுறுத்தி உள்ளது. வாகன நிறுத்தும் இடங்கள் சரக்குகளை கையாளும் இடங்களையும் கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படுவதுடன் அனைத்து பகுதிகளிலும் ஆயுதம் இந்திய பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் எனவும் சூழ்நிலைக்கேற்ப அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சுதாரிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி கிடைக்காது என்பதை அறிந்துதான் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக ஊராட்சி சபை கூட்டங்களை திமுக நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பிரதமர் மோடியின் வருகையால் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டார். வருகின்ற 1 தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியும் தமிழகத்திலே அரசியல் ரீதியாக ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்று முழுமையாக நான் நம்புகிறேன். பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காங்கிறது நல்லா தெரிஞ்சாச்சு. சட்டமன்ற தேர்தலையும் வியாபாரம் பழுக்காது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சாச்சு. இந்த கிராம சபை கூட்டங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு அவங்க தயாராகிறாங்க. ஒருவேளை ஏதாவது பஞ்சாயத்தில் போட்டி போட்டு தலைவராக வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குமாங்கிறத பார்க்குறாங்க.
கள்ளக்குறிச்சி அதிமுக எம்பி காமராஜ் சேலம் அருகே சாலை விபத்தில் காயமடைந்தார். விழுப்புரம் அதிமுக எம்பி ராஜேந்திரன் நேற்று திண்டிவனம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார். ஓட்டுநர் உட்பட இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அதிமுக எம்பி காமராஜ் சேலம் அருகே காரில் சென்று கொண்டிருந்தார். அயோத்தியா பட்டணம் அருகே கார் சென்றபோது திடீரென டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காமராஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். அவர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று இரண்டாவது நாளாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் மேற்கொள்ளுதல் உள்ளிட்டவற்றிற்கான முகாம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது. அதன்படி திருத்தங்களை மேற்கொள்ள, புதிதாக பெயர் சேர்க்க, நீக்கம் செய்வது உள்ளிட்ட பணிகளுக்காக இரண்டு நாள் சிறப்பு முகாம் நேற்று தொடங்கியது. இன்று இரண்டாவது நாளாக தமிழ்நாடு முழுவதும் 67,000 வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த வாக்காளர் சிறப்பு முகாம் மாலை 5:30 வரை நடைபெறுகிறது. முதல் நாள் முகாமில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்ற வாக்காளர்களிடம் இருந்து 221,000 பேரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தான் மிகப்பெரிய ஊழல் கட்சி என கூறிய பாமக அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பது வியப்பை ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் விமர்சனம் செய்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக தலைமையிலான கூட்டணிதான் வரும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறும் என கூறினார். அதிமுக மிகப்பெரிய ஊழல் கட்சி, ஜெயலலிதாவுடைய படத்தை சட்டசபையில் வைக்கக்கூடாது, ஜெயலலிதாவுக்கு சிலைகள் வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லிய பாமகவின் தலைவரான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஜூனியர் போடியாக மாறி இன்றைய அதிமுகவில் சேர்ந்திருக்கின்றார். கண்டிப்பாக அதிமுக தனியாக நின்றால் கூட டெபாசிட்டை பெறுவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாமகவோடு சேர்ந்த காரணத்தால் அந்த அணி டெபாசிட் கூட பெற. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குடிக்கம்பத்தில் மின்சாரம் தாக்கியதில் அதிமுக இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள விஜிபி சாந்தி நகரை சேர்ந்தவர் பாபு. 32 வயதான இவர் அதிமுக இளைஞர் அணியை சேர்ந்தவர். பள்ளிக்கரணையில் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் பாபு மற்றும் 3 நண்பர்கள் ஏற்பாடு செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை 4 பேரும் சேர்ந்து வஉசி தெருவில் புதிதாக அதிமுக கொடிக்கம்பம் நடும்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்தது. இதை பார்த்த பாபுவின் நண்பர்கள் 3 பேரும் கம்பத்தை விட்டு தள்ளி சென்றனர். பாபு கொடிக்கம்பத்தை பிடித்தவாறு நின்றதால் உடல் கருகி உயிரிழந்தார். பாபுவுக்கு 8 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அதிமுகவினர் அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.